மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு, உதயநிதி மற்றும் ஃபாத் ஃபாசில் அவர்கள் நடித்து ஏ ஆர் ரஹமான் இசையில் வெளிவந்துள்ள மாமன்னன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ரீசெண்டாக பண்ண ஒரு ஃபோட்டோ ஷூட் வித் ஆக்டர் நரேஷ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடச்சிது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபோட்டோ ஷூட், இட் இஸ் நாட் ரியல். ஸோ நிறைய பேர் அது ரியலா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபோட்டோ ஷூட். ஆக்சுவலி 1 இயர் பேக் எடுத்த ஃபோட்டோ ஷூட் அது. நான் வந்து போஸ்ட் பண்ணலை பிகாஸ் ஆஃப் சம்திங் வெரி டாக்ஸிக் இன் மை லைஃப். ஸோ நவ் ஐ எம் த்ரூ வித் தட் டாக்ஸிசிட்டி. ஸோ I posted that picture, so almost 1 year aayirchu. And so idhudhaan I wanted to tell you guys. பாக்கியலக்ஷ்மி சீரியல்ல ஒன் ஆஃப் த லீட் ரோலா பண்ணிட்டு இருக்க ரேஷ்மா அவர்களுக்கு ரீசெண்டா செகண்ட் மேரேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவி வந்துட்டு இருந்தது. அண்ட் அவங்க ஆக்டர் நரேஷோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்து நிறைய பீப்புள் புஷ்பா புருஷனா, இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்டா, கல்யாணம் எப்ப ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே ரேஷ்மா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸா குவிஞ்சிட்டு இருந்த நிலையில அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல லைவ் வந்திருக்காங்க. அந்த லைவ்ல ஒரு கிளாரிபிகேஷனும் கொடுத்திருக்காங்க, அதாவது எனக்கு கல்யாணம்லாம் இல்லைங்க, அது ஜஸ்ட் அ கப்பல் போட்டோ ஷூட் தான், பிரைடல் அண்ட் கப்பல் போட்டோ ஷூட். அதுவும் நான் இப்ப பண்ணல, ரீசெண்ட் டைம்ஸ்ல, அது 1 இயர் பேக் எடுத்தது. பட் 1 இயர் பேக் நான் ரொம்ப டாக்ஸிக் லைஃப்ல இருந்தேன், என்ன நச்சரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய சுத்தி கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுனால தைரியமா நான் அந்த போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு சில பேர் நான் இது பண்ணாலும் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, பாசிட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் சில நெகட்டிவா எழுதுறீங்க, அதாவது பாசிட்டிவா பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு இப்ப இருக்க உலகத்துல. பட் நெகட்டிவா இருக்கவங்களை இக்னோர் பண்ணிடுவோம், ஏன்னா இங்க வேலையே அதுதான், நடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி போட்டோ ஷூட்ஸ் ஒருத்தவங்களோட போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆர்ட் ஆஃப் மை வர்க். சோ நீங்க இதெல்லாம் நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் அதை கண்டிப்பா கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா சுத்தியுமே எப்பயுமே பாசிட்டிவிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு இனி வரைக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குற எல்லா மக்களுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி லைவ் போய் ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. எல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நிறைய பேர் பாசிட்டிவாக எழுதுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ஆனால் நெகட்டிவாக ஏதாவது சொல்லணும்னா உடனே பேசிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த பாசிட்டிவ் ஃபீட்பேக், அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். நெகட்டிவாக எழுதுறவங்கள்து வந்து பேசிக்கலி நாங்கள் கண்டுக்க மாட்டோம், பிகாஸ் இது எங்கள் வேலை, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ பாசிட்டிவாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கு ஆல்வேஸ் தேங்க்யூ, அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ லைக் ஐ செட், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரேஷ்மா அவர்கள் எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருப்பாங்க, அதாவது அவங்க ஷூட்டில் நடக்கிற பிடிஎஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய இடத்துல அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரொம்ப லோவாக இருக்கேன், எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரியும், அண்ட் அவங்களோட கிட்ஸை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பையன் க்யூட்டாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பார், ஜாலியாக ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க மாதிரி, ஏன் யார் என்னை சோதிக்கிற, நான் லைவ் போயிட்டு இருக்கேன், நான் என்ன லைவ் போக விடண்டா அப்படின்ற மாதிரி க்யூட் சண்டேஸ்லாம் வந்து ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க. அவங்களோட மதர் பாண்டிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒர்க் லைஃபா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து இனி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. சோ நீங்க ரேஷ்மா அவர்களோட இந்த நியூஸ் கேட்டு என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.